வணக்கம் நண்பா, நாம் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. கட் பண்ணா இளவரசி ஷான்றவங்க கொள்ள பார்ப்பால, அப்போ ஹீரோ அவளை தடுப்பான்ல, இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வர என்ன ஷா, அவளை பற்றி உனக்கு தெரியும்ல, அவள் என்ன பண்ணியிருந்தாலும் நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல, ஆனால் அதுக்கு பதிலாக நீ அவளோட சண்டை போட்டிருக்க, அவள் இதை லேசாக எடுத்துப்பான்னு நினைக்கிறியா? நான் மட்டும் அவளை தடுக்காமல் இருந்திருந்தா நீ நேரத்துக்கு புள்ளவன் செத்துருப்பான். நீ பண்ணது கரெக்டு தான் ஷா, ஆனால் யோசிச்சு பாரு, இனிமே அவள் உன்னை வாழ விடுவாளா? அவள் கண்டிப்பாக என்னை கொல்ல பாப்பா, ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக நான் சாக மாட்டேன். ஷா, இந்த உலகத்திலே இப்போ நான் நம்புறது உன்னதான். நீ இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ண காரியத்தால எனக்கு நண்பர்களை விட எதிரிங்க தான் அதிகம், அதை தவிர்க்க முடியாது. சோ என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போக, கட் பண்ணா இளவரசியை காட்ட அவ யாருக்கும் லெட்டர் எழுதுற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல அவளை பார்க்க ஒருத்த வரான். நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? தாயம்மாவ ஏதோ ஒரு ரகசிய இடத்துல லாட்சா அடைச்சு வச்சிருக்கான், ஆனா எந்த இடம் தெரியல. சரி, தொடர்ந்து தேடிக்கிட்டே இரு. சேஷா, இத உடனே லீ மன்ஷனுக்கு அனுப்பு, நம்ம சீக்கிரமா செயல்படணும்னு சொல்லு. உடனே அவ புலவனை போய் பார்க்க, புலவன் அவனோட காயத்துக்கு மருந்து போட, ஷான்ரோ நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? நான் அவ்வளோ சொல்லியும் இன்னைக்கு நீ என்ன அசிங்கப்படுத்திருக்க? இருந்தா மாயா பத்தின உண்மையை வெளியே கொண்டு வந்திருப்ப. அவ பாக்க என்னோட மனைவி மாதிரி இருந்தாலும் அவ என் மனைவி இல்ல. உன்னோட பைத்தியக்காரத்தனத்தால நம்ம மாட்டிருப்போம். என்னவே எதிர்த்து பேசுறியா? ஆனா உனக்கு தெரியாது அவ மாயா இல்ல, உன் மனைவி ஆலியா. நான் தான் சொல்றேன்ல, அது அவ இல்ல. எப்படி அது அவ இல்லன்னு சொல்ற? நான் அவளை பார்த்த அடுத்த நொடியே அவளை புதைச்ச இடத்த தோண்டி பார்த்தேன், அவ பாடி இன்னும் அங்கதான் இருக்கு. சோ அவ என்னோட மனைவி இல்ல, கொஞ்சமாவது மூளை இருக்கா? அவ செத்து போன சில நாள்லயே இந்த மாயா வந்தா. 10 வருஷமா வராதவ சடனா வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, தாயம்மாவ காட்டி கொடுத்துட்டு இங்க வந்தா. சோ உனக்கு இது தப்பா படலையா? எனக்கு அவ மேல எந்த சந்தேகமும் இல்ல. மாயா வேற ஆலியா வேற, அவ என் மனைவியா இருக்க வாய்ப்பே இல்ல. நீ என்ன வேணா சொல்லு, ஆனா எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்ல. ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு. உன்னை சந்தோஷப்படுத்த நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன மன்னிச்சிரு, என்னாலதானே உனக்கு இந்த நிலைமை? நீ என்ன கொன்னாலும் சந்தோஷமா உன் கையால சாவ. கட்பான அரசரை பார்க்க அவரோட மனைவி வர, இன்னும் வார்னிங் பண்ணதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ ஒரு பைத்தியம், அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்றா. உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், கேளு. நான் 1 மாசத்துக்கு சிவகோயிலுக்கு போயிட்டு வருவா. சடனா என்ன, அத்தை இருந்திருந்தா என்ன போக சொல்லிருப்பாங்கல்ல. அவங்க இல்லைனாலும் அவங்க ஆசையை நம்ம நிறைவேற்றணும்ல. அம்மா என்ன விட்டு போனதும் நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன், ஆனா நீ மட்டும் என் வாழ்க்கைக்குள்ள வரலனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். கட் பண்ண தலைவனை காட்ட, அப்பாவனோட ஆள் வந்து மகாராணி கோயிலுக்கு போக போறாங்க, அவங்க கூட மாயாவையும் கூப்பிட்டு போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியா, சரி உடனே என் மெசேஜ மாயாவுக்கு சொல்லு. கட்பானா தலைவியை காட்ட, அப்ப தம்பிக்காரன் வரான், நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஆமா. அப்ப இப்ப என்ன செய்ய போற? நான் லுயாங்க போக போறேன், ஈ ஃபேமிலி பாக்கவா? இது உண்மையிலேயே நல்ல ஐடியா தான். சிஜி உன்னோட மாமா பையன், இப்ப அவன் அபிஷியலாவும் ஆயிட்டான், அவங்க ஃபேமிலியும் பணக்காரங்க. அவங்க சப்போர்ட் உனக்கு கிடைச்சா யாருமே உன்ன தொட முடியாது. உண்மையிலே இது நல்ல ஐடியா தான், ஆனா சடனா ஏன் அங்க போக முடிவெடுத்த? அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது, என்ன வர சொன்னீங்களா? ஆமா, மனைவிலி உனக்கு எதிரா காய ஊத்திட்டாங்க. உங்க தகவலுக்கு நன்றி. எனக்கு உன்னோட நன்றி எல்லாம் வேணாம். நீ பெரிய ஆளுங்களை கோபப்படுத்திருக்க, அதனால எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க. நீ என்ன பண்ண போற? இது பெரிய பிரச்சனை தான், ஆனா அவசரப்பட்டு எதையும் செய்ய முடியாது. நான் சொல்லட்டா? என்ன சொல்ல போற? உனக்கு சிஜியை பிடிக்கும், அதனால தானே அவனோட ஃபேமிலியை பார்க்க போற? அது மட்டும் இல்லாம அவன் அழகா இருக்கான், ஆனா என்ன விட இல்ல. இருந்தாலும் அவன் அழகுதான். சொல்லு, நீ அவன் லவ் பண்றியா? அவனை நான் லவ் பண்றனோ இல்லையோ, அவன் என்ன லவ் பண்ணா ஓ மேட்டர் கிளியர் ஆயிரும். நீ லீஸு கூட என்ஜாய் பண்ணுவ. என்ன சொல்றக்கா, அவ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், நான் எப்படி அவளை லவ் பண்ண முடியும்? ஆமா ஆமா, ஃப்ரெண்டு தான். இப்ப சிவா போனதும் டோங்கர் கேக்குறா, திடீர்னு ஏன் லுயாங்க போறீங்க? மாயாவுக்காக தான் போற. அவ தன்னோட பாட்டியை பார்த்து மனைவி ஏக்கணும்னு நீ சொன்ன, அதான் அவளோட குடும்பத்தை சேர்க்க போற. ஆனா அவங்க எல்லாருமே மாயா மேல கோபமா இருக்காங்களே, எனக்கும் தெரியும். ஆனா இப்ப நம்ம போய்தாகணும். இதுல எனக்கும் ஒரு சுயநலம் இருக்கு. என் அப்பா மேல ஊழல் பழி போட்டு அவரை கொண்டாங்க. சென்றுவும் சொன்னான், அவரோட பாடியினும் அவங்க புதைக்கல, அவரோட மகளா அவர் மேல போட்ட பழியை நான் உடைக்கணும்ல. சோ நம்ம லுயாங்க போகணும். கட்பான தலைவனும் தம்பியும் மார்க்கெட்டுக்கு வர, இவங்க வருவான்னு லிசு வெயிட் பண்ண, இந்த சிஜி பையன் எங்க போனா? இன்னும் வரல. அப்ப அவன் தான் நமக்கு ட்ரீட் வைக்கணும். அப்ப சிஜி வந்து, எல்லாரும் மன்னிச்சிருங்க, என் சித்தப்பா வந்திருக்காரு, சோ என்னால இன்னைக்கு உங்க கூட வர முடியாது. டேய், அப்ப எங்க ட்ரீட்டு? ஏய், வேலை இருக்கு, நான் வேணா அடுத்த தடவை வைக்கிறேன், என்னாலதான் உங்களால போக முடியல, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடுங்க. உடனே சிஜியும் அவனோட சித்தப்பாவும் போக, அப்ப தலைவியும் அவங்க கூட போறா. மாமா, என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கும், ஆனா சின்ன வயசுல நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடுமா? மாமா, நீங்க என்னோட வீட்டுக்கு வரக்கூடாது, உங்க அப்பாவுக்கு எங்களை பிடிக்காதுமா? அப்படிலாம் இல்ல மாமா. அது இல்லாம நீங்க ஒரு பிசினஸ் மேட்டரா தானே இங்க வந்தீங்க, அப்பா இந்த டவுனோட அதிபர், அவரு உங்களுக்கு உதவி பண்ணுவார். மாமா, நீ சொல்றதும் கரெக்டு தான், நான் கண்டிப்பா அவரை வந்து பாக்குறேன். அப்ப நாளைக்கே வாங்க மாமா.
அப்பா கிட்ட நான் பேசுறேன். அது மட்டும் இல்லாம நான் பாட்டிய பாக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா வரலாமா? அண்ணமும் அப்பா உன்னை அனுப்புவாரா? அனுப்புவாரு மாமா. நீங்க நாளைக்கு அவரை பார்க்க வரப்ப இத பத்தி பேசுங்க. நீ உண்மையிலேயே லுயாங் போக போறியா? ஆமா. எதுக்காக? பாட்டியும் மாமாலாம் என் மேல கோபமா இருப்பாங்க, அத நான் சரி பண்ணும்ல. அது மட்டும் இல்ல, நேத்து நடந்தது உனக்கே தெரியும். ரூபியும் யூரியும் என் மேல பழி போட பாக்குறாங்க. எதுக்காக? எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல, அதனால தானே. சோ அதுக்காகவே நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, அப்ப தலைவனை காட்ட அவன் மாயா போகிறத பாக்குறான். லாட்ஷா, தாயாவோட நாடகத்தை பாக்க டிக்கெட் வாங்கிட்டேன், நம்ம போலாமா? உடனே போலாம். ஆனா எதிரிங்களுக்கு உங்க பிளான் தெரியும், நீங்க போனா உங்களை தாக்குவாங்களே. நீ சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா அதுக்காக போகாம இருக்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, என் கூட சேர்ந்து நாடகத்தை பார்க்க ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணு. நான் வேணா வரட்டா? நீயா? வேணாம். அவளை வர சொல்லு. ஓ, அவங்களா? உடனே வர சொல்றேன். என்ன வேணும்? லார்ட்ஷா நாடகத்தை பார்க்க உங்களை இன்வைட் பண்ணிருக்காரு. எனக்கு வேலை இருக்கு. ஆனா எங்களுக்கு இதான வேலை? இவன் விடமாட்டான் போலியே. சரி வர. உடனே தலைவி போக, வெஞ்சி எங்க? அவன் கீழே இருக்கான். சரி சொல்லுங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? உனக்கு டிராமானா பிடிக்குமா? பிடிக்கும். அப்ப என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணு. நான் உங்களுக்கு கடன்பட்டதா சொன்னீங்கல்ல, இந்த நாடகத்தை நான் உங்க கூட பார்த்தா உங்க கடனை நான் அடைச்சிருவேன். நீ இருக்கியே, இந்த நாடகத்தை பார்த்தா நான் பண்ண உதவி சரியா போயிருமா? அப்ப நான் கிளம்புறேன். சரி, நீ என் கூட பார்த்தா நான் இது வரைக்கும் பண்ண உதவிக்கு நீ பதிலுக்கு எதுவும் பண்ண வேணாம். சரி, இந்த மூணு கப்பல மூணு விதமான டீ இருக்கு, எனக்காக ஒண்ணு எடுப்பியா? உடனே தலைவி சொல்றா, எனக்கு டீனா சுத்தமா பிடிக்காது. இது மனுஷங்களோட குணத்தை சொல்ற டீ, இனிப்பு புளிப்பு கசப்பு இதுல உன் டேஸ்ட் என்னன்னு நான் பாக்குறேன். உடனே தலைவி ஒரு டீயை சூஸ் பண்ண, எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. நீ எடுத்த டீ ஒன்னும் கசப்பு இல்ல, அது சுத்தமான இனிப்பு. ஆனா நீ கசப்புன்னு சொல்ற, ஒருவேளை ஏனாக்கு அது கசப்பா தெரியலாம். ஏன்னா உங்க டேஸ்ட் வேற, என் டேஸ்ட் வேற. நான் கரெக்டா தானே சொல்றேன்? கண்டிப்பா இல்ல. நீ சூஸ் பண்ண டீ இனிப்பான ஒண்ணு, ஆனா உன் மனசுக்குள்ள சொல்லப்படாத கசப்பு ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படி எதுவும் இல்ல. சில விஷயங்கள் எப்பவுமே கசப்பா தான் இருக்கும். இப்ப என்ன சொல்ல வர, இந்த லவ் அஃபெக்ஷன் சில நேரம் அட்டாச்மெண்டா இருக்கிறது எல்லாமே கசப்பான ஒண்ணுதான். காதல நீ கசப்புன்னு சொல்ல வரியா? நீங்க லவ் பத்தி கிளாஸ் எடுக்கதான் என்ன வர சொன்னீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, வந்து உட்காந்து டிராமாவை என்ஜாய் பண்ணு. உடனே தலைவி உட்காந்து டிராமாவை என்ஜாய் பண்ண, அப்ப தலைவன் அவ என்ஜாய் பண்றத பார்த்து சந்தோஷப்படுறான். எப்படி இருக்குது இந்த டிராமா? ரொம்ப நல்லா இருக்கு. கதையை இப்பதானே ஆரம்பிக்குது, போக போக இன்னும் சூப்பரா இருக்கும். அப்ப தயான்னு ஒரு லேடி வந்து டான்ஸ் ஆட, லாட்சா என்னோட நடனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன கேட்காத, இவ்வளவு கேளு. ஏன்னா இவதான் உன் ஆட்டத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணா. நீங்க செமையா ஆடுனீங்க, உங்களுக்கு இந்த டான்ஸ பத்தி நிறைய தெரியும் போலியே. யார் அவளுக்கா? அவளுக்கு டான்ஸ பத்தி எதுவும் தெரியாது, ஆனா நல்லா நடிக்க தெரியும். தலைவன் அப்படி சொன்னதும் அந்த டான்ஸ் ஆன ரெண்டு பேரு தலைவனை கொல்ல பாக்க, உடனே தலைவன் அவங்கள அடிச்சு பறக்க விட, அதே நேரத்துல தாயா தலைவியை கொல்ல பாக்க, ஆனா தலைவன் அவளை காப்பாத்தி அவ கூட சண்டை போட, ஆனா தலைவி கையில லைட்டா அடிபட்டுருது. அப்ப வெஞ்சியும் லிஞ்சியும் வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. அவளை கொண்டுறாத, அவளை உடனே நம்ம இடத்துக்கு கொண்டு போ. இவ்வளவு வச்சுதான் இவ பின்னாடி யாரு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இவ தலைவன் அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட, உன் ட்ரெஸ்ஸ கைட்டு லேடிஸ் இருந்தா வர சொல்லுங்க, என்ன ரொம்ப காண்டே தர. உடனே தலைவன் அவ ட்ரெஸ்ஸ கைட்டாமலே அடிபட்ட இடத்துல மருந்து போட்டு விடுறான். லாட்ஷா, நீங்க பண்ற உதவியால நான் மறுபடியும் கடங்காரியா ஆயிருவேன். உனக்கு ஏதாவது பண்ணா அதையே நீ கடனா நினைக்கிற? நீங்க பண்ற ஒவ்வொரு உதவியும் எனக்கு கடன் தான். கடனை திருப்பி தரலனா அது ஒரு சுமையாயிடும். நான் யாருக்கும் கடங்காரியா இருக்க விரும்பல. இப்ப நீ என்ன சொல்ல வர, நீங்க என்ன வேணும்னே வர வச்சீங்க? ஏன்னா இங்க நடக்க போறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீங்க என்ன உங்க தூண்டிலா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? உங்களுக்கு உதவி பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான். சோ இப்ப புரியுது, அன்னைக்கு உங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேன், என்னால எந்த யூஸும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா உண்மை அது இல்ல, நான் தான் நீங்க தேடுற கதவுக்கான சாவி. நீ உண்மையிலே திறமசாலிதான். கற்பனா தாயாவ தலைவன் விசாரிக்க, நீ தியேட்டரை யூஸ் பண்ணி நிறைய பணத்தை ரெடி பண்ற, ஷென் கூட சேர்ந்து உப்பு கடத்தலையும் பண்றது நீ தானே? ஏன்னா தென்னாட்டு அரசனுக்கு நீ மனைவியாக ஆசைப்படுற, அதனால தானே நிறைய பணத்தை ரெடி பண்ணி அவன் சேனைய வளப்படுத்த உதவி பண்ற? உண்மைய சொல்லு. இப்ப நீ சம்பாதிக்கிற பணத்தை விட மூணு மடங்கு நான் தரேன். என் மூடு நல்லா இருக்கும் போதே உண்மைய சொல்லிரு, இல்லனா என் ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். சொல்ல மாட்டேன். வெஞ்சி, இவ டான்ஸ் ஆடணும்னா கையும் காலும் தேவையில்ல, என்ன பண்ற? அதை வெட்டிடு. உடனே அவங்க அவ கைய வெட்ட போக, என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கட் பண்ணா அரசரை காட்ட, நீ தான் கண்டுபிடிச்சிட்டே, அப்புறம் இன்னும் டென்ஷனா இருக்க, ஏதாவது மறைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல, ஏதாவது இருந்தா சொல்லிடு. அவங்களோட நோக்கமே உங்களை கொல்றதுதான். ஏன்னா அவங்க வழியில நீங்க ஒரு தடையா இருக்கீங்க. ஏன்னா இந்த ஸ்மக்லிங் வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல, அவங்களுக்கு இப்ப பணம் தேவைப்படுது. ஏன்னா மன்னர் கிங்ஷின் கிட்ட இப்ப பணம் இல்ல, பணத்தை வச்சு என்ன பண்ண போறான், ராணுவத்தை பலப்படுத்த போறான். சோ அவனுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அந்த அசாசின் ஏதாவது சொன்னாலா? அவங்களோட அடுத்த மூ லுயாங்குன்னு சொன்னா,
அப்படின்னா நீ லுயாங்க போக போறியா? ஆமா, அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். கட் பண்ணா அடுத்த நாள் வர. இப்ப சிஜியும் அவனோட சித்தப்பாவும் மிஸ்டர் ஜியாங்க பார்க்க வர. நீங்க வந்ததை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லல? ஒரு வேலை விஷயமா வந்தேன். அது மட்டும் இல்ல, இப்ப சிஜி உங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறான், அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்ப தலைவியும் ரூமுக்குள்ள வர. என் மாமியார் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் உங்களை பார்த்து ஒரு உதவி கேட்க வந்தேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் அம்மா மாயாவை பார்க்க ஆசைப்படுறாங்க, அவளை எங்க கூட அனுப்ப முடியுமா? கிங்டம்ல இருந்து லுயாங் நகரும் ரொம்ப தூரம். அது மட்டும் இல்ல, மாயா வெளியே சாப்பிட்டதே இல்லை, சோ அவளுக்கு அது செட் ஆகாது. அப்பா, நான் 10 வருஷமா நம்ம ஊர்லயே இல்ல, கன்னி கோயில கிடைச்சதை சாப்பிடுவேன், அதுவே செட் ஆகும் போது இது செட் ஆகாதா? என்ன போக விடுங்கப்பா. இல்ல இல்ல, நீ இப்பதான் வந்திருக்க, என்னால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, மனைவிலி உன்னை கூப்பிட்டு சிவாலயத்துக்கு போக போறாங்க, இந்த டைம்ல உன்னை அனுப்ப முடியாது. அப்ப பாட்டி வந்து தலைவிக்கு உதவி பண்ண உடனே அவர் ஒத்துக்க, இந்த பக்கம் ரூபியை காட்ட. பாத்தியா, அந்த மாயா அவ அறிவை யூஸ் பண்ணி லுயாங்க போக போறா. இந்த சான்ஸ நீ யூஸ் பண்ணிக்கணும். அவ இல்லாத இந்த நாள்ல நீ பவர்ஃபுல்லான பெண் ஆகணும், அப்பதான் எனக்கு அப்புறம் நீ இந்த இடத்தோட தலைவி ஆகுவ. ஆனாமா, யுவாக்கும் யூரிக்கும் கல்யாணம் போறதா பேசிக்கிறாங்க, அது உண்மையா? அவனை பத்தி இனி பேசாத, அவன் காதலுக்கு தகுதி இல்லாதவன். இல்லம்மா, எனக்கு அவன்தான் வேணும். புத்திசாலியா இரு, முட்டாளா இருக்காது. உனக்கான ஒருத்தனை நான் பார்த்து கட்டி வைக்கிறேன். கற்பானா தலைவி லுயாங்க போக ரெடியாக, அப்பா அவளை வழி அனுப்ப அவளோட டீம் வர. இப்ப தலைவி ஊரை விட்டு போக அவ மனசுக்குள்ள நினைக்கிறா, அவ திரும்ப வரும்போது அவ அப்பா மேல போட்ட பழிய சரி பண்ணி அவரு நல்லவருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவேன்னு சபதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. கட் பண்ணா தலைவனை காட்ட. அப்ப வெஞ்சி வந்து சொல்றான், நீங்க சொன்னது உண்மைதான், லுயாங்குள்ள மன்னர் கிங்ஷேங் கூட ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு சுலான். ஆனா சுலான் எப்போவாதுதான் லுயாங் சிட்டிக்கு வருவான், அதுவும் அவன் தன் லவர் போலான பார்க்க அங்க வருவான். ஈ ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்ன? அமைச்சர் லீவ் வந்து ஈ ஃபேமிலிக்கு எதிராக காயின் ஊத்திட்டாரு. பதிலுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ரியாக்ட் பண்ணல. அப்படின்னா ஈ ஃபேமிலி அவங்க பக்கம் சேர போறாங்களா? அப்புறம் இன்னொன்னு என்ன, மாயாவும் இப்ப லுயாங்க போயிட்டு இருக்காங்க. 50 தடவை தோப்பு காரணம் போடு. ஏன், நான் அவளை பத்தி கேட்கவே இல்லையே. ஆனா நீங்க தானே அவங்கள உழவு பார்க்க சொன்னீங்க. 100 தடவை போடு. என்ன கட் பண்ணா தலைவி இப்ப லுயாங்க வர. டேய், எங்க அவ? ஷாப்ல ஒரு சின்ன பிரச்சனை. அப்படியா, சரி இவளை ரூம் கூப்பிட்டு போ, நான் வந்ததும் வந்ததை பாத்துக்கிறேன். இவர் இவ்வளவு வேகமா போறத பார்த்தா ஏதோ பிரச்சனை போலயே. கட் பண்ணா மாமாவோட ஒய்ஃபை காட்ட. அப்பாவளோட வேலைக்காரி தலைவியை பார்த்ததும் தப்பா நினைக்கிறா, அதாவது அவரு தலைவியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்ததா போய் அவ சொல்ல. அவங்க பயங்கரமா கோவப்பட உடனே தலைவியை பார்த்து கூப்பிட்டு வர சொல்லி அவங்க மெய்ட அனுப்ப. ஆனா டோங்கர் அவங்களை வெளியே தள்ளி கதவு சாத்த. என்னாச்சு டோங்கர்? ஒன்னும் இல்ல. சரிவா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்த வேலையை பார்ப்போம். நம்ம இப்ப யார பார்க்க போறோம்? என்னோட ஃப்ரெண்ட. உடனே தலைவி ஒரு லேடியை போய் பார்க்க. நீங்க கியாங்ஜியை தானே பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா. அவ எங்க இருக்கா? அவ சன் ஹவுஸ்ல இருக்கா. சன் ஹவுஸா? அப்படின்னா என்ன? அது பிராத்தலுக்கான இடம். கட் பண்ணா ரெண்டு பேரும் பிராத்தல் ஹவுஸுக்கு போக அதே நேரத்துல தலைவனும் அங்க வர. அவ அந்த போலாவை பக்கம் வந்திருக்கான். இந்த பக்கம் தலைவி கியாஞ்சியா போய் பார்க்க, இந்த பக்கம் தலைவன் போலாவை போய் பார்க்க. ஆனா போலாவுக்கு பதிலா ஒரு பையன் இருக்கான், அதாவது ஒரு பொண்ணு பையன் மாதிரி வேஷம் போட்டு அங்க இருக்கா. போலாவோட ஃபேனா நீ? நானும் அவ ஃபேனு தான். இந்த மாதிரி கெட்டா போட்டா நான் உன்னை பையனு நம்பிடுவேனா? உடனே அவ சண்டை போட, நீதான் கியாங்ஜியா? ஆமா. நீ யாரு? அப்ப ஏதோ சத்தம் கேக்க அது தலைவர் ரூம்ல இருந்து வருது. பயப்படாத, இங்க இதெல்லாம் சகஜம். தாயா சொன்ன இன்ஃபர்மேஷன் ரைட்டு நினைக்கிறியா? நான் தாயா சொல்லிதான் வந்தேன்னு சொல்லவே இல்லையே. உன்னதான் கேக்குறேன், இங்க ஏன் வந்த? ஓ, உன்னோட லவர் இங்க இருக்கானான்னு பாக்க வந்தியா? ஏன் லவர் இல்ல, உன்னோட லவர் ஹோஜிங் சிட்டி மாஸ்டரோட மக சூசா, அவன் தானே உன்னோட லவர். அவனை உனக்கு எப்படி தெரியும்? ஹே, என்ன பண்ற? நீ என் உடம்ப பார்த்த, நான் உன் உடம்ப பார்க்க கூடாதா? அப்ப தலைவன் அவ வாயில் என்னவோ போட. என்ன இது? யோசிக்கவே வேணாம், அது பாய்சன் தான். இதுக்கு மாத்து மருந்து கிடைக்கும், ஆனா அது ரெடி பண்ண 1 வாரமாக ஆகும். ஆனா நீ ஒரு நாள்லயே இறந்துருவ, அது நடக்க கூடாதுனா? ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு. சூசாவை உனக்கு எப்படி தெரியும்? சூசாவோட தங்கச்சி என்னோட ஃப்ரெண்டு. அப்ப ஒரு ஃபிளாஷ்பேக் வருது, அந்த பொண்ணோட அப்பா கடன் வாங்கியிருக்காரு, ஆனா கடனை கட்டுறதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டாரு. அந்த கடனுக்காக இவளை பிராத்தல் ஹவுஸ்ல வைக்க முடிவு பண்றாங்க. அப்ப இவன் தான் காப்பாத்தி இருப்பான். இப்ப அவன் என்ன பார்த்தா கண்டிப்பா எடுத்துருவான். உயிரோடு இருந்தா தானே உன்னை வெறுப்பான்? என்ன சொல்ற, அவனை கொன்னுட்டாங்க. அவனை மட்டும் இல்ல, அவன் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் கொன்னுட்டாங்க. சூசா கடைசியா உன்னதான் பார்க்க வந்தான், அவன் உன்கிட்ட கடைசியா ஏதாவது சொன்னானா? உடனே ஒரு பாக்ஸ் தரா, அதுல ஒரு மேப் இருக்கு, இதுதான் கடைசியா என்கிட்ட தந்தான். ஆனா இந்த மேப்பு எதுக்கான மேப்புன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுதான்னு பாரு. எனக்கும் இது எந்த இடத்துக்கான மேப்புன்னு தெரியல, ஆனா
அவன் இதை உனக்கு தந்திருக்கானா? இது கண்டிப்பா முக்கியமானதா தான் இருக்கும். சரி, இதை நீயே வச்சுக்கோ. ஆனா எனக்காக ஒரு உதவி பண்ணு. என்ன உதவி? சூ ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். எதுக்கு அவங்களை கொண்டாங்க? சிட்டி மாஸ்டரோட பாடி எங்க இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா சூசோவோட பாடி இப்ப எங்க இருக்கு? அவனோட பாடி இப்ப கிங்டம்ல தான் இருக்கு. உனக்கு ரெண்டு வாய்ப்பு தர. ஒன்னு, என் ஆளா மாறி சூழனை காட்டி கொடு, இல்ல செத்துப்போ. சரி, சூழனை நான் இங்க வர வைக்கிறேன். ஆனா எனக்கு டைம் வேணும். உனக்கு டைம் கம்மியா இருக்கு. மாத்து மருந்து வேணும்னா ஈவினிங் குள்ள அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வெளியே வர, அவ தலைவியும் வர, லாட்ஷா இங்க என்ன பண்றீங்க? ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இங்க வந்த. நானும் அதுக்குதான் வந்தேன். எப்பவுமே சொல்லுவியே, என்னை ஏன் ஃபாலோ பண்றீங்கன்னு இப்ப சொல்லல. அப்ப போலா வர, லாட்ஷா இதை விட்டுட்டு போயிட்டீங்க. ஓ, அப்ப இதுதான் உங்க கேஸா? நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். உடனே தலைவி அங்க இருந்து போக, அவ உங்க லவ்வரா? என்ன, இல்ல நீங்க என் கூட இருக்கிறத பாத்து அவ பொறாமப்படுறா. பொறாமையா? ஆமா. வா போலாம். லாட்ஷா இங்கதான் இருக்காரு. அவ இங்க இருந்தா எனக்குன்ன? வா போலாம். கட் பண்ண ஒரு லேடியை காட்டுறாங்க. இவ சிஜியோட சித்தப்பா பொண்ணு, நம்ம மாயாவோட மாமா பொண்ணு, பேரு ஜியா. ஏமா என்னமா பண்ற? கீழே வாமா. உன் அப்ப இருக்கானே அந்த சண்டால? நான் இருக்கும் போதே ஒருத்தைய கூப்பிட்டு வந்திருக்கான். என்னமா சொல்ற? ஏண்டி உனக்கு இன்னொரு அம்மாவை அவன் கொண்டு வந்திருக்கான். ஏமா அப்பா அந்த அளவுல ஒருத்த இல்லம்மா. அடியே நான் பார்த்தது தாண்டி சொல்றேன். சரி, அப்பா கிட்ட நானே போய் கேக்குறேன். என்ன, அவ என்ன பைத்தியமா? அந்த பொண்ணு அக்கா பொண்ணு மாயா. ஓ அவளா? அவளையாப்பா இங்க கூப்பிட்டு வந்தீங்க? அவன் அத்த பொண்ணு. நம்ம ஃபேமிலியில ஒருத்தி. உடனே அவரோட மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல. அவ நம்மளுக்கு பண்ணதை மறந்துட்டீங்களா? அவளையே இங்க கொண்டு வந்தீங்க. நான் அவளை கொண்டு வர போறேன். அவளேதான் என் கூட வந்தா. நாம அவளை நல்லா பாத்துக்கணும், இல்லனா நமக்கு தான் பிரச்சனை. ஏற்கனவே நமக்கு இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. இதுல இவ வேற வந்து ப்ராப்ளம் பண்ணணுமா? இதுல அத்தைக்கு இவ வந்தது தெரிஞ்சா கோவப்பட மாட்டாங்களா? வேற வழி இல்ல. அவ வந்துட்டா நாம அவளை பாத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, அவளை யாரு பாத்துக்க போறா? நீதான். நானா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, டாஸ் போட்டு பாப்போம். யார் பேர் வருதோ அவங்க அவளை பாத்துக்கணும். அதுல ஜியா பேர் தான் வருது. இப்ப அடுத்த நாள் நைட்டு 12 மணிக்கு அவ தலைவிய பார்த்து ஊடு சுத்தி பாக்க வெளியே கூப்பிடுறா. 12 மணிக்கே வா. எத்தனை மணி இருந்தா என்ன? வா போலாம். நம்ம வேணா நாளைக்கு போலாமா? சரி, நான் வெயிட் பண்றேன். இப்ப அடுத்த நாள் தலைவிய அவளோட துணி கடைக்கு கூப்பிட்டு போறா. அப்ப யாரோ அவங்க கடைக்கு வந்து சண்டை போட, அது வேற யாரும் இல்ல, ஜியாவோட சித்தப்பா தான். இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு. யோ சித்தப்பு, எனையா உனக்கு வேணும்? என் பணம் எங்க? பணமா? என்ன கொடுத்தா வச்சிருக்க? இங்க பாரு ஜியா, இப்ப என் பணத்தை நீ தரல, நான் இந்த இடத்தையே ஒரு ரகல பண்ணிருவேன். மாமா, இங்க வந்து பிரச்சனை பண்றது தப்பு. மாமா, இது யாரு? உங்க அண்ணன் பொண்ணு. ஹலோ, யார் நீ? என்னைய மாமான்னு கூப்பிடுற? நான் மாயா, ஷாங்கோட பொண்ணு. இவருக்கு அவளோட அக்கானா ரொம்ப பிடிக்கும். நீ உண்மையாவே மாயாவா? ஆமா மாமா. நீ சொல்றதால நான் போறேன். டேய் வா போலாம். என்ன இந்த ஆளு, இவ சொன்னதும் கிளம்பிட்டான். என்னையா நடக்குது இங்க? சரி மாயா, உனக்கு போட்டுக்க துணி கேட்டல, இதுல எது வேணுமோ அத எடுத்துக்கோ. உடனே அவ பாத்துட்டு இருக்க, அப்ப ஒருத்த வந்து, ஜியா என் பணத்தை திரும்ப கொடு. என்ன பணம்? மாயா நீ வீட்டுக்கு போ, நான் வேலையை முடிச்சதும் உன்னை வந்து வெளியே கூப்பிட்டு போறேன். உடனே தலைவி வீட்டுக்கு போக, அதே நேரத்துல அங்கிள் பக்க போலீஸ் வர, என்ன வேணும் உனக்கு? கவர்னர் டாங் உங்களை உடனே வர சொன்னாரு. எதுக்கு கவர்னர்? என்னோட ஹஸ்பண்ட வர சொன்னாரு. அவரு உங்களை வர சொன்னாரு. வந்தீங்கன்னா பிரச்சனை பண்ண மாட்டோம், இல்லனா பிரச்சனை தான். சரி நான் வர. மாயா, என்னால உன் பாட்டியை பார்க்க இப்ப கூப்பிட்டு போக முடியாது. நான் வந்ததும் உன் பாட்டி கிட்ட உன கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, கட் பண்ணா தலைவனை காட்ட, அப்ப போலா வரா? நாளைக்கு நைட்டு சூழல் இங்க வருவான். ஏன் மாத்து மருந்து எங்க? உடனே தலைவன் அதை தர, ஆனா அவ அதை ஊட்டி விட சொல்ல, உனக்கு வேணானா இதை தூக்கி போட்டுறேன். உடனே அவன் அதை தூக்கி போட, ஆனா அவ அதை பிடிச்சிட, லாட்சா ஃப்ரீயா இருந்தா என்ன வந்து பாருங்க. பாஸ் அவங்க உங்களை லவ் பண்றா, தேவையில்லாம பேசாத. சரி, இ ஃபேமிலிக்கு என்னாச்சு? அந்த கவர்னர் அவனோட வேலையை காமிச்சிட்டான். ஆனா பாஸ், மாயா இப்ப அங்கதான் இருக்கா. ஆனா அவ அவங்கள தடுக்கல. என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு தானே, அவளால என்ன பண்ண முடியும்? அவளை குறைச்சி எட போடாத, அவ கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா. நாம வேணா அவங்களை காப்பாத்தலாமா? நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் பண்ணு. இப்ப எல்லாருமே அங்கிளுக்காக வெயிட் பண்ண, ஆனா அங்கிள் வரவே இல்ல. அவங்க அனுப்பின ஆள் தான் வரான். நான் எவ்வளவு பேசி பாத்துட்டேன், ஆனா கவர்னர் என்ன பாக்க வரவே இல்ல. எவ்வளவு வேணும்னு கேட்டியா? ஆஹ் கேட்டேன், ஆனா அவங்க எதுவும் சொல்லல. நான் இப்பவே போய் கவர்னர் பாக்குறேன். அம்மா அவசரப்படாத, நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நாம எவ்வளவு வெயிட் பண்ணாலும் அவங்க அவரை விட போறது இல்ல. என்ன மாமாவை அரெஸ்ட் பண்ண அவங்க வாரண்ட தரவே இல்ல. சோ அவங்க ஏதோ எதிர்பார்க்கறாங்க. பணம் வேணுமான்னு கேட்டோமே, ஆனா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களே.
இது பணத்துக்காக மட்டும் இல்ல, அந்த கவர்னர் யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்றான். யாருக்காக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிஜி என் டீம்ல இருக்கா, ஆனா என் டீமுக்கு முன்னாடி லீ டீம் தான் அவனை கேட்டாங்க, ஆனா அவன் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டான். சோ இதெல்லாம் பண்றது லீ ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அவ சிஜியோட உயிருக்கு ஆபத்து, சிஜிக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா இப்ப அவன் ஒரு அபிஷியல், சோ அவன் எதுவும் பண்ண முடியாதுன்னு உங்களை வச்சு அவனை மிரட்ட பாக்குறாங்க. இப்ப என்னமா பண்றது? கவர்னர் எதுக்காக மாமாவை கைது பண்ணாரு? இதுக்காக தான். இத சூசா கிளாத்னு சொல்லுவோம், உயர்தரமான ஒரு துணி. ஆனா சமீபத்துல இதை யூஸ் பண்ண சில பேர் இறந்துட்டாங்க. அப்படின்னா பிரச்சனை இந்த துணி தானா? சோ இத சால்வ் பண்ணிட்டா மாமாவை வெளியே கொண்டு வந்துடலாம். அப்ப அவங்க கடையில வேலை செய்யறவன் சில கஸ்டமர் வந்து சண்டை போட்டதா சொல்ல உடனே நம்ம டீம் கடைக்கு போக. அதாவது இவங்க கடையில துணி வாங்கின எல்லாருக்குமே அலர்ஜியா இருக்கு, அது அவங்கள சாகர லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. அவங்க எல்லாரையும் ஜியா சமாதானப்படுத்த பாக்குறா, ஆனா சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. அப்ப தலைவி வந்து, இந்த பிசினஸ் நாங்க ரொம்ப வருஷமா பண்றோம், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற இந்த துணிய நானும் போட்டிருக்கேன், ஆனா எனக்கு எதுவும் ஆகலையே. யார் மாணி? ஓ, பணம் தந்து உன்னை இப்படி சொல்ல சொன்னாங்களா? என்கிட்ட இல்லாத பணமா? நான் யாருன்னு தெரியுமா? அதிபர் ஜியாங்கோட பொண்ணு மாயா. அப்ப இத வந்து தலைவனும் லீயிங்கும் பாத்துக்கிட்டு இருக்க, அவ ஈ ஃபேமிலிக்காக தன்னோட ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கிட்டா, இது அவங்கள காப்பாத்தும்னு அவன் நினைக்கிறாளா? இது வெறும் ஆரம்பம் தான், இனிமேதான் சம சீனே வரப்போது அப்படின்னு அவன் சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.